வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் ஜெயசூரிய பிரியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாட்டுக்கோழி பிச்சு போட்ட சிக்கன். நல்லா தண்ணி மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு வச்சு அதில் இருக்கிற பெரிய பெரிய பீஸ் எல்லாம் எடுத்து வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு தவாவில் ஃப்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டிங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் எப்போவுமே இப்படி தான் செய்வீங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி இது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் ஏற்கனவே நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு எப்படி வைக்கிறதுன்ற வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முதல்ல அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இல்லை உங்களுக்கே நாட்டுக்கோழி குழம்பு நல்லா வைக்க தெரியும் அப்படின்னா உங்கள் மெத்தடில் செஞ்சு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிச்சு போட்ட சிக்கன் செய்கிறதுக்கு நமக்கு லெக் பீஸ், அப்புறம் ரெக்கை அதாவது விங்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பெரிய பெரிய பீஸ் தான் தேவை. நீங்கள் வாங்கும் போதே அந்த மாதிரி கேட்டு வாங்குங்க. ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நல்லா பெரிய பெரிய பீஸாக வெட்ட சொல்லுங்கள். அதை வச்சு மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும். இப்போ நான் அந்த மாதிரி பீஸ் போட்டு குழம்பு வச்சுருக்கேன். அதை குழம்புலேருந்து தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நான் பீஸ் எல்லாம் பிரித்து எடுத்துக்கிட்டேன். இது கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் இருக்கும். இப்போ நம்ம எப்படி பிச்சு போட்ட சிக்கன் செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் முதல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க இரும்பு தவாவில் 5-6 ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கிறேன். ஆயில் சூடானோடனே 2 பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை. கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சோடனே ஒரு 10 சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு அதிக டேஸ்ட் கொடுக்கும். ஒருவேளை இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம அடுத்தடுத்து சேர்க்கும் போது எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடும். சும்மா ஜஸ்ட்டு கலரி விட்டால் போதும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம குழம்புலேருந்து எடுத்து வச்ச கறி இதோடு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இது கண்டிப்பாக தோசைக்கல்லில் தான் பண்ணும். ஒருவேளை உங்ககிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்தில் நல்லா ஒரு திக்கான பெரிய கடாயை எடுத்து பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட் வரும். கறி சேர்த்து அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் மசாலாவோடு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி விடணும். அதாவது எலும்பில் கறி ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கணும், அந்த மாதிரி செஞ்சு விடணும். நான் இன்றைக்கி இந்த சிக்கனுக்கு உப்பு சேர்க்கலை. ஏன் அப்படின்னா ஏற்கனவே கறி குழம்புலேருந்தான் எடுத்திருக்கேன். திரும்ப குழம்பு ஊற்றி வர குக் பண்ண போகிறேன், அதனால் உப்பு சேர்க்கலை. ஸோ நீங்களும் சேர்க்க தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு 10 இல்லைன்னு தோணுனா மட்டும் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு கரண்டி வச்சு அழுத்தி பிடிச்சிட்டு இந்த கொத்துக்கறியை கொத்தி விடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு பீஸ்லேயும் மசாலா நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு பண்ணி விடணும். இந்த ஸ்டெப் தான் இந்த பிச்சு போட்ட சிக்கனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கறியெல்லாம் நல்லா பிச்சு விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 கரண்டி நாட்டுக்கோழி குழம்பு எடுத்து ஊற்றிக்கிறேன். இதனால தான் நான் சொன்னேன் குழம்புலேருந்து இந்த கறி எடுத்து செய்யும்போது தான் டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இந்த குழம்பை ஊற்றி நம்ம நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் இந்த கறி அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் இந்த கறி நல்லா ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட அப்பப்போ குழம்பு சேர்த்து குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணோம், கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ரெசிபிலாம் யூஸ்வலாக ஹோட்டலில் தான் கிடைக்கும். அதை நம்ம வீட்டில் செஞ்சு பார்த்து அதை கரெக்டாக வரும்போது அந்த ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரோஸ்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி பீஸில் அந்த நல்ல ஒரு கிறிஸ்பி கோட்டிங் கிடைக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக மல்லித்தலை தூவி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஒரு சமையலை ஆசையாக செஞ்சு ஒருத்தருக்கு கொடுத்து அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ஒரு ஃபீல் வரும் தெரியுமா, அதை வார்த்தையால் சொல்லிட முடியாது. அந்த மாதிரி இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி யாராவது நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.